Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம் see example 3.23 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Suppose a cyclotron is operated to accelerate protons with a magnetic field of strength 1 tesla. Calculate the frequency in which the electric field between 2Ds could be reversed. என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஒரு cyclotron சைக்ளோட்ரானோட யூஸ் என்ன டு ஆக்சலரேட் த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அது ஸ்பெஷலா வந்து இங்க புரோட்டான்ஸ் கொடுத்திருக்காங்க பாசிட்டிவ் அயன்ஸ் அப்படி அந்த சைக்ளோட்ரானை யூஸ் பண்ணி புரோட்டான்ஸ் ஆக்சலரேட் பண்றதுக்கு தேவையான மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் 1 டெஸ்லா அப்படின்னா அந்த சைக்ளோட்ரான்ல இருக்கக்கூடிய ரெண்டு டிஸுக்கு இன்பிட்வீன் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வேரியபிள் ஐ மீன் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் டூ டிஸ் குட் பி ரிவர்ஸ் அப்படின்னா ரெண்டு டிஸுக்கு இன்பிட்வீன் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து வேரி ஆகும் மாறுபடும் அப்படி வேரி ஆகும் போது அந்த வேரி ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க ஓகே சோ பாருங்க சைக்ளோட்ரான்ல வந்து இந்த மாதிரி ரெண்டு டிஸ் இருக்கும் இல்லையா அதாவது டி ஷேப் அல்லது வந்து செமி சர்க்கிள் ஃபார்மட்ல இருக்கக்கூடிய மெட்டாலிக் கண்டக்டர்ஸ் ரெண்டு இந்த மாதிரி இருக்கும் சோ ரெண்டுமே ஒரே மாதிரிதான் இருக்கும் சோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே சோ இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு அயன் சோர்ஸ் வச்சிருப்பாங்க ஓகே பாசிட்டிவ் அயன் சோர்ஸ் இது ரெண்டு என்ன பண்ணிருப்பாங்க ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர்ல வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க இதுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும் சோ திஸ் இஸ் நெகட்டிவ் திஸ் இஸ் பாசிட்டிவ் சப்போஸ் இது D1 இது D2 அப்படின்னா இந்த D1 வந்து நெகட்டிவ் பொட்டன்சியலை மெயின்டைன் பண்ணும் இந்த செகண்ட் D வந்து பாசிட்டிவ் பொட்டன்சியலை மெயின்டைன் பண்ணும் இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த அயன் சோர்ஸ்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் அயன் ஐ மீன் எக்ஸாம்பிள் புரோட்டான் வெளியே வருது இல்லையா இப்ப இது என்ன ஆகுது அதை ஆக்சலரேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துருக்கோம் இப்ப இது ஆக்சலரேட் ஆகும் புரோட்டான்ங்கிறது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் டி அப்ப என்ன ஆகும் நெகட்டிவ் டி தான் அதை ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் பண்ணும் அட்ராக்ட் பண்ணி ஹெவி அட்ராக்ஷனோட ஹை ஸ்பீட்ல இங்க வந்துடும் திருப்பி அடுத்து எட்ஜுக்கு வரும்போது அதோட பொலாரிட்டி என்ன ஆகும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்போம் மைனஸா இருக்கு நெகட்டிவ் டி வந்து பாசிட்டிவ் டி ஆகும் பாசிட்டிவ் டி நெகட்டிவ் டிவா மாறும் அப்ப இது நெகட்டிவ் டிவா மாறுச்சு அப்படின்னா இது இதை அட்ராக்ட் பண்ணும் சோ இந்த மாதிரி வரும் கரெக்டா சோ இந்த மாதிரி வரும் ஃபைனலா ஹையர் எனர்ஜெட்டிக்கோட எட்ஜுக்கு வந்த உடனே ஒரு டிஃப்ளெக்டர் பிளேட்டா வச்சு அதை வெளியே கொண்டாந்துருவோம் எனர்ஜி குறையாம ஃபைனலா அத டார்கெட்ல போய் ஹீட் பண்ண வச்சிருவோம் கிளியர் சோ இது அதோட ட்ராக் சோ இந்த மாதிரி இருக்கும் சோ அப்ப உள்ள இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் அயனை சுத்தி இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒவ்வொரு சார்ஜ் பார்ட்டிகல் சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் அப்படி அந்த வேரியாக கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு கேக்குறாங்க சோ இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் சைக்ளோட்ரான் முக்கியமான ஒரு என்ன ஃபார்முலா ஃப்ரீக்வன்சி F is equal to படிச்சிருப்போம் இல்லையா QB divided by 2 pi m mங்கிறது மாஸ் புரோட்டான்ங்கிறதுனால மாஸ் ஆஃப் புரோட்டான் Qங்கிறது சார்ஜ் ஆஃப் புரோட்டான் Bங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட் பை வேல்யூ தெரியும் 22/7 அல்லது 3.04 சோ இத பேஸ் பண்ணி பாப்போம் ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் B is equal to 1 டெஸ்லா வேற எதுவுமே கொடுக்கல அப்ப நமக்கு தேவையான கியூ வேணும் இல்லையா புரோட்டானுடைய சார்ஜ் அது கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம தான் தெரிஞ்சு வச்சுக்கணும் வாட் இஸ் த வேல்யூ 1.6 × 10⁻¹⁹ கூலும் எக்ஸாக்ட் வேல்யூ 1.602 அத ரவுண்டிங் ஆஃப் ப்ராசஸ்ல 1.6 எழுதலாம் சில இடங்கள்ல 1.60 போட்டிருப்பாங்க ரைட் தி நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓகே எழுதியாச்சு எம்பி மாஸ் ஆஃப் புரோட்டான் இட்ஸ் நாட் கிவன் அது கான்ஸ்டன்ட் வேல்யூ 1.67 × 10⁻²⁷ கிலோகிராம் ஓகே இப்போ என்ன கேக்குறாங்க ஃப்ரீக்வன்சி F is equal to question mark சொல்யூஷன் அதுல என்ன கேட்டிருக்காங்க ஃப்ரீக்வன்சி இல்லையா CY frequency F is equal to formula என்னது QB divided by 2 pi MP correct ah mass of proton okay then F is equal to Q value இங்க இருக்கு
1.6 into 10 power minus 19 into B magnetic field 1 Tesla divided by 2 into pi value 22 by 7 அல்லது 3.14 into mass of proton இதார் இருக்கிலியா 1.67 into 10 power minus 27 which is equal to 1 into 1.6, 1.6 into 10 power minus 19, the 10 power minus 27 மேல் வரும்போது, 10 power plus 27 divided by, கில் என்ன பாருங்க, 2 into 3.14, மல்டிப்ளை பண்ணீங்கனா, 6.28 into 1.67, so இப்பது ரெண்டே மல்டிப்ளை பண்ணணும், உங்களுக்கே தெரியும், மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, log எடுத்தீங்க அப்படின்னா, 6.28 log, 1.67 log எடுத்து, add பண்ணணும், அடுத்து ஆண்டிலாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த மல்டிப்ளை பண்ற வேல்யூ கிடைக்கும் இல்ல நீங்க டைரக்டாவும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் லாக் ஆண்டிலாக் செப்பரேட் வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிருக்கேன் பிளேலிஸ்ட்ல செக் பண்ணுங்க டைப் பண்ணி பாருங்க ரைட் சோ இட் இஸ் ஈக்குவல் டு 1.6 இன்டு இங்க 27 இங்க 90 மைனஸ் 90 அப்ப என்னாச்சு 10 பவர் 8 ஏன்னா 27 ல 19 போயிச்சுல 8 டிவைடட் பை இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 10.4876 like that இந்த மாதிரி வரும் so which is equal to we can write 1.6 into 10.48 divided by இது எப்படி எழுதலாம் 10.48 இருக்கு இல்லையா வேணா கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா 5 அப்படின்னு மாத்திக்கலாம் கரெக்டா so which is equal to இத டிவைட் பண்ண கஷ்டமா இருந்ததுன்னா இதுல இருந்து 100 இங்க எடுத்து 100 னா 2 0 அப்ப 160 into 10 power 6 divided by 10.5 அப்ப டிவைட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15.252 லைக் தட் இந்த மாதிரி வரும் ஆக்சுவலி இந்த டிஜிட்ஸ் எல்லாம் விட்டுட்டோம் இதுல சேர்த்தீங்கன்னா இன்னும் ஓகே ரைட் இன்டு 10 பவர் 6 இதுல என்ன அப்படின்னா இது ஈவன் இதோட நிப்பாட்டிக்கணும் அப்படின்னா இது லாஸ்ட் டிஜிட் ஃபைவ் இருந்தா ஈவன் கூட ஆட் பண்ண கூடாது ரூல் இருக்கு ஃபைவ்க்கு மேல பாருங்க ஃபைவ் டூ இருக்கு அப்ப என்ன பண்ணிக்கலாம் ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம் சோ இட் இஸ் ஈக்குவல் டு 15.3 10 பவர் 6 என்னது மெகா யூனிட் ஹெட்ஸ் ஃப்ரீக்வன்சி யூனிட் என்னது ஹெட்ஸ் நேம்ட் ஆஃப்டர் தி சயின்டிஸ்ட் ஹென்ரி ஹெட்ஸ் அவரோட நேம்ல வந்ததுனால அதோட யூனிட் என்னமா ஹெட்ஸ் இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி வேல்யூ வேரியாகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃப்ரீக்வன்சி தான் இது சோ இந்த டிஜிட்ஸ் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஓகே அப்படி முடியாத பட்சத்துல இப்படி ரவுண்ட் பண்ணி டிவைட் பண்ணி போட்டுருங்க முக்கியமான ஒரு ப்ராப்ளம் சோ நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க மறக்காம இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ